ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் வந்து பட்டாணி மசாலா செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக்கே போட மாட்டேங்கிறீங்க, ஒரு லைக் ஒன்று போடுங்க, ஒரு கமெண்ட் ஒன்று. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அந்த ஒரு பச்சை மிளகாய், ஒரு ரெண்டு மூணு பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தாலும் போடலாம், பெரிய வெங்காயம் தான் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி, அதையும் இதோட போட்டு இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலியை வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஓமம் இருந்தால் பொறியே விடலாம். ஓமம் இல்லைன்னா நம்ம வெறும் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். ஓமம் போட்டப்போ அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது செய்யும், நல்லா அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் மசாலாவை இதோடு சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இதில் வந்து கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள்தூள், ஒரு கால் ஸ்பூனு மிளகாய்த்தூள், இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு கால் ஸ்பூனுக்கு இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க அந்த பட்டாணியை இதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து பட்டாணி சேர்த்தாச்சு. இது நல்லா இது கூட கொஞ்சம் வந்து நான் வந்து எப்போவுமே மேகி மூணு பாக்கெட் செஞ்சேன்னா ஒரு உருளைக்கிழங்கையும் அதை மசிச்சு விட்டுருங்க. அதோட நான் மூணு பாக்கெட் மேகி செஞ்சேன்னா ஒரு பாக்கெட்டு எடுத்து வச்சுட்டு ரெண்டு பாக்கெட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னாக்கா நான் ஓன் மசாலா கொஞ்சம் சேர்த்து செய்வேன், அதனால் அது கரெக்டாக இருக்கும். அது மாதிரி செஞ்சு எடுத்து வச்சதில் ஒரு பாக்கெட்டு அந்த மேகி மசாலா இருக்குது, அதையும் இதோடு நான் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் இந்த பாருங்கள் மேகி மசாலா பாக்கெட்டு, அந்த ஒரு பாக்கெட்டு நான் போட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் ஒரு சாட் மசாலா இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சாட் மசாலா இது, அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தா போதும். உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி வத்தட்டும். வத்தினதுக்கப்புறம் நம்ம ரெடி ஆயிரும். நம்ம இது பூரிக்கு சாப்பிட்லாம், பூரிக்கு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம், இல்லை வந்து நம்ம சும்மா அப்படியே மேலே ஓமப்பொடி, மாங்காய் துருவல், கேரட் துருவல், ஆனியன், இந்த மாதிரி கொத்தமல்லி இதெல்லாம் எல்லாம் தூவி கொடுத்தா அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. அது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக் பட்டனையும் ஒரு லைக் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண, வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ, பாய்.